இந்திய விஞ்ஞானிகளின் சாதனைகளை ஊக்கப்படுத்துவதன் மூலம் மக்கள் இயக்கமாக அறிவியல் மாற வேண்டும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த தகவலை வழங்கும் தளமாக புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள இந்திய சர்வதேச அறிவியல் மாநாடு விளங்கும் என்று கூறினார். அறிவியல் தொடர்பாக இளைஞர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்ட சவால்களை அறிவியலாளர்கள் கையாண்டு வருவதன் மூலம் அத்துறையின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். சுகாதாரத்துறையில் சிறந்த பங்களிப்பை சுயசார்பு இந்தியா இயக்கம் வழங்கி வருவதாக கூறினார். இதற்கிடையே இங்கிலாந்தில் பரவி வரும் புதிய வகை கொரோனா தொற்று குறித்து அரசு கவனித்து வருவதாகவும் இதனால் அச்சமடைய தேவையில்லை என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார். இந்திய சர்வதேச அறிவியல் மாநாடு நாளை தொடங்கி 4 நாட்கள் நடைபெறவுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.